அவனோட ஃபேசினேஷன் டு லெட்டர்ஸும் போஸ்ட்மேன் மேலேயும் இருக்கிற ஒரு அஃபெக்ஷன் தான். சின்ன படனால இது ஒரு தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போய் கொஞ்ச நேரம் உட்காந்திங்கன்னா நீங்கள் அந்த மலைக்கு போய் அவங்களோட வாழ்ந்துட்டு வந்த ஒரு உணர்வு கண்டிப்பாக ஏற்படும். இந்த கேரக்டர் வந்து சார் சொல்கிறார், இந்த கேரக்டர் இந்த லெவல் தான், மீட்டர் இந்த மீட்டர் நீ குறையக்கூடாது அப்படின்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் இந்த மாதிரி டெய்லி போய் ஒரு ரெண்டு மூணு வரும் இந்த மாதிரி பண்ணணும், இந்த இந்த லெவல் வச்சுக்கோங்க, இந்த வாய்ஸ் வச்சுக்கோங்கன்னு சொல்லி. என்கிட்ட மட்டும் சார் ஓர வந்தா ஏதோ ஒரு மார்ஷல் ஆர்ட் மாதிரி ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கணும், படத்தில் சிலம்பம் வச்சுருக்கணும் இல்லையா. இது சின்ன படமாக இருக்கலாம், இது ஒரு பெரிய தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். செம்மையாக பிடிச்சிருக்கப்பா, நான் பார்த்த படத்தில் இந்த மாதிரி படத்தை நான் பார்க்கவே இல்லைப்பா. படம் ராமருண் கேஸ்ட்ரோன்னு சொல்லிட்டு டெபியூ டைரக்டர்னு நினைக்கிறேன், ரொம்பவே நல்லா இருந்தது. காளி வெங்கட் சார் போர்ஷன் வந்து அவர் தான் ஆப்டா இருப்புன்னு நான் போய் கதை சொன்னோம் அவர்கிட்ட, அந்த போர்ஷனோட கதை மட்டும் தனியாக சொன்னோம், ஏன்னா அவரோட முகம் தேவைப்பட்டது. தனியாக ஒரு இடம் கேட்டு கவர்மெண்ட்டுக்கு ஒரு மனம் போட்டு ஆண்டு நம் தேசத்தில் முதல் முறை சாமானியர்களின் எண்ணங்களையும் கனவுகளையும் சுமந்து ஒருவன் ஓடத் தொடங்கினான். வரலாற்றில் மறக்கப்பட்ட இவனை நாம் ஞாபகப்படுத்தும் நேரம் வந்துவிட்டது. நம் தேசத்தின் முதல் அஞ்சல்காரன் ஹர்காரா.